ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிபி எஜுகேஷனல் டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அதே போல் நம்ம ஜியாகிரஃபி கிளாஸ்லாம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் ஜோன் பற்றி போகிறோம், பார்க்க போகிறோம். இன்டர்நேஷனல் டேட் லைன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அதே போல் பிளேலிஸ்ட் போய் உங்களுக்கு தேவையான டாபிக்ஸை படிச்சிக்கலாம். ஏன்னா 4 லாங்குவேஜ் இருக்குன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் வரும்போது உங்களுக்கு தேவையான டாபிக் கிளியராக பார்த்து தேடி படிச்சிக்கலாம். அதே போல் உங்களால் டைம் ட்ராவல் பண்ண முடியுமா? இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளவங்க நான் டைம் ட்ராவலுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஏன் உங்களால் பண்ண முடியுமான்னா முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரே வருஷத்தில் 2 நாள் உங்கள் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண முடியுமா? அப்படின்னா ஒரே வருஷத்தில் 2 டைம்ஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இந்த கிளாஸ் முடிஞ்சுன்னா அதை பண்ணி காட்டுறேன். அதே போல் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு நாளை சேர்த்துக்கலாமா? அதே போல் உங்களோட ஃப்யூச்சருக்கு போகலாமா? உங்களோட பாஸ்ட்டுக்கு போகலாமான்னா போக முடியும். அது எப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம விவரமாக பார்ப்போம் நண்பா. இன்றைக்கு போது நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நல்ல மோட்டிவேஷன் கூட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைய என்னன்னா, லைஃப் இஸ் அ மோஸ்ட் டிஃபிகல்ட் எக்ஸாம், மெனி பீப்புள் ஃபெயில் பிகாஸ் தே ட்ரை டு காப்பி. அதாவது ஒரு விஷயம் பார்த்து விடுங்க, நம்ம எத்தனையோ எக்ஸாம் படிக்கிறோம், ஏதோ படிக்கிறோம், ஏதோ சக்ஸஸ் ஆனோம், எதையோ பார்த்தோம், யாரோ ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிறாங்க நம்ம ஆகிறோம், யாரோ ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க நம்ம படிக்கிறோம், யாரோ ஒருத்தர் இது செய்கிறாங்க அது செய்கிறோம் இது செய்கிறாங்க செய்கிறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் மிக கடினமான எக்ஸாம் உங்கள் வாழ்க்கை மட்டும்தான். நிறைய மக்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம்னா, சில பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, சில பேர் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க, பட் ஆனால் வாழ்க்கையில் ஃபெயிலாக இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் கற்றுக்கோங்க, நம்ம மற்றவங்களை பற்றி காப்பி அடிக்க ட்ரை பண்ணுறோம், அதுதான் மெயின் காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இருக்கிற க்வெஸ்சன் பேப்பர் வேறு, அவங்களுக்கு இருக்கிற க்வெஸ்சன் பேப்பர் வேறு, உங்கள் வாழ்க்கை வேறு, அவங்க வாழ்க்கை வேறு. ஸோ சும்மா போய் அடுத்தவங்க லைஃப்பில் நம்ம காப்பி அடித்து நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஜெயிக்கலாம், அவங்க எக்ஸாம்லேயோ ஏதோ ஒரு இதில் ஜெயிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தோற்றுவீங்க நண்பா. ஸோ உங்களோட வாழ்க்கையை, உங்களோட ஃப்யூச்சரை, உங்களோட எக்ஸாமை, உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். உங்கள் க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் தான் ஃபில் பண்ணோம். உங்களோட சக்ஸஸை நீங்கள் தான் டிஸ்டைன் பண்ணோம். ஸோ கீப் மோட்டிவேட்டட், நெவர் எவர் கிவ் அப். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைம் ஜோன்ஸ். டைம் ஜோன்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம், டேட் லைன் தனியாக பாருங்கள், டைம் ஜோன் தனியாக பாருங்கள், ரெண்டையும் ஒன்று சேர்த்து புரிஞ்சுக்காதீங்க, குழப்பறதுக்கு இருக்குது. ஏன்னா ப்ரைம் மெரிடியன் நம்ம பார்த்தோம், 0 degree லாங்கிட்யூட். அந்த ப்ரைம் மெரிடியன் க்ரீன்விச் மெரிடியன் என்றும் சொல்லுவாங்க. அந்த டயத்தை வச்சு தான், அந்த டைம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த க்ரீன்விச் மெரிடியன் எது கொடுத்துருக்காங்கன்னா, டைம் வந்து மாற்றம் அப்படின்னா முன்ன பின்ன ஸ்டாண்டர்ட் டைம் ஆனால் சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்ட் டைம் ஃபாலோ ஆகிறதுக்காக தான் இந்த ப்ரைம் மெரிடியன். அதே போல் டைமில் நடக்கிற மாற்றத்துக்காக தான் இந்த ப்ரைம் மெரிடியனோட முக்கியமான வேலை. இப்போ நம்ம பூமியை பற்றி ஒரு சில விஷயம் பார்ப்போம். பூமி வட்டமான உருவத்தில் இருக்கோம்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். அப்போ பூமியோட டோட்டலாக வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ண எவ்வளோ நேரம் பிடிக்கும்? 24 hours பிடிக்கும். 24 நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி நம்ம பூமி வந்துடும். அப்போ எவ்வளோ டைம் வந்து அது எவ்வளோ சுற்று அளவு அது சுற்றிருக்கும், அது 360 degrees சுற்றிருக்கும். அப்படியா? ஓகே, 360 degrees சுற்றுச்சுன்னா அப்போ ஆப்வியஸ்லி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டிகிரி சுற்றும்? 15 degrees சுற்றும். ஸோ இப்போ நம்ம பூமியை சுற்றி வந்து 24 லாங்கிட்யூட்ஸ் வரைஞ்சி ஒவ்வொன்றும் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஜோன்ஸாக ப்ரொவைட் பண்ணி தனித்தனியாக பிரிச்சிட்டோம். அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் ஜோன்ஸ்ன்னு சொல்கிறோம். எதுக்கு நம்ம ஒரு மணி நேரம் பிரிக்கணும், அதுக்கான காரணம் என்ன, பொறுப்பு என்னன்றதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக கற்றுப்போம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஏன் உலகம் முழுக்க ஒரே டைம் இருக்கக்கூடாது? ஒரே டைம் இருந்தால் என்ன நடக்கும், அதுக்காக தான் சொல்ல போகிறேன். ஒரே டைம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா பாருங்கள், உலகம் முழுக்க என்னென்னா பாதி நாள் பூமினா பாதி நாள் இருட்டு இருக்கும், பாதி நாள் பகல் இருக்கும். அப்போ உலகம் முழுக்க ஒரே நேரம் வந்து ஒரே இது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ சூரியன் வந்து முதல்ல வந்து ஜப்பானில் உதிக்கன்னு நினைக்கலாம். ஜப்பானில் உதிக்கிற சூரியன் அதே நேரம் 6 AM வச்சுட்டோங்க. அப்போனா உலகம் முழுக்க ஒரே டைம் நினச்சிங்கன்னா 6 AM. அப்போ 6 AMக்கு ஜப்பானில் சூரியன் உதிக்குது. அப்போ நார்த் அமெரிக்காலேயும் அதே 6 AM மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோன்னா அங்கே நடுராத்திரியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த பக்கம் ஹாஃப் வெளிச்சம் ஹாஃப் இருட்டுனால அவங்க 6 AMக்கு என்ன செய்வாங்கன்னா நடுராத்திரி தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க 6 AMக்கு என்னன்னா இவங்க விடிய காலையில் எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரே டைம் ஃபாலோ ஆனால் அவங்களோட பயாலஜிக்கல் சர்க்கிளை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது கஷ்டமாயிரும். விடியல் இருட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம குழப்பம் அதிகமாயிரும். ஸோ அதனால் உலகம் முழுக்க ஒரே டைம் மெயின்டைன் பண்ணல. அந்த சூரியன் உதிப்பாங்கல்ல, ஒரு நேரம் ஒரு நாட்டில் ஒரு மாதிரி உதிப்பாங்க. ஸோ அதனால தான் அந்தந்த நாட்டுக்கான தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் வந்து கொடுக்கணும். அதுலேயும் அந்த நாடெல்லாம் சேர்ந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட் டைம் ஃபாலோ ஆகிறாங்க முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்காக நம்ம ஸ்டாண்டர்ட் டைமாக தனியாக பிரித்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அதனால தான் 1 hour டைம் பீரியடில் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கணும்பா. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதே போல் இன்னொரு டாபிக் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம நேசம் பண்ணி தான் கற்றுக் கொடுக்க போகிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி. ஸோ இப்போ பேஷண்ட்டாக கேளுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு எதுக்கு டைம் ஜோன் இருக்குது எப்படின்னு.
1 hour எதுக்கு டிவைட் பண்ணாலும் இங்கே பாருங்கள் எல்லா லாங்கிடியூட்ஸுமே வந்து இங்கேருந்து 15 degree லாங்கிடியூட் வந்து டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு 15 degrees 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எல்லா 15 degrees 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெளிவாக இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர் ஒரு 2015 இருக்கும்னு நினைக்கிறோம், அப்படின்னா 2050 இருக்கும். அப்போ அவங்க வந்து ஒரு ஜெட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்களாம். என்ன ஜெட்டுனா அது செம்ம ஸ்பீடாக போகுமா ஜெட்டு, அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் உலகத்தை சுற்றி வரும். அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலிக்கினாலும் அந்த ஜெட்டில் ஏறினா போயிடலாம். அந்த ஜெட்டு யார் கையில் இருக்குன்னா நம்ம நேசமணி கையில் தான் இருக்குது. ஸோ நேசமணி கையில் ஜெட்டு இருக்குது. அவர் எங்கே இருக்காருன்னா லண்டனில் இருக்கார். லண்டனில் இருக்காருன்னா இப்போ நேரம் எத்தனை 12 மணி ஆச்சு. அவர் பசி எடுக்குது, சமைச்சிட்ருக்காரு. சமைச்சிட்ருக்காரு. நம்ம நேசமணி என்னன்னா போர் அடிக்குது, ஒருத்தராக சாப்பிட முடியாது. உடனே ஃபோன் அடிக்கிறார். எப்படி அவர்கிட்ட ஜெட் இருக்குல்ல, ஃபோன் அடிக்கிறார். யாருக்குன்னா நம்ம கேப்டனுக்கு ஃபோன் அடிக்கிறார். கேப்டன் எங்கே இருக்காரு, நம்ம இந்தியாவில் இருக்காரு. ஃபோன் அடிக்கிறார் கேப்டன்ட்ட, ஹலோ வாங்க கேப்டன், உங்களுக்காக சூப்பராக சமைச்சு வச்சுருக்கேன், நாங்கள் எங்கள் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, லஞ்சு சாப்பிட கூப்பிடுறாரு நம்ம நேசமணி. லஞ்சு சாப்பிட கூப்பிட்டாருன்னா அவ்வளோதான் கேப்டன், என்னத்த பேசுறேன்னு வண்ட வண்டியாக கேட்டு விட்டார். எதுக்கு கேட்டார்னா அவர் வந்து சாயந்தரம் அந்த நேரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மதிய சாப்பாடு சாப்பிட்ட 6 மணி நேரம் ஆகுது, இப்போ நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கேன், என்ன போய் லஞ்சு சாப்பிட கூப்பிட்டேன்னு திட்டி விட்றாரு. ஓஹோன்னு சொல்லி நம்ம நேசமணி கட் பண்ணிட்டார். கட் பண்ணிவிட்டு என்னதான் செய்யலான்னு நினச்சாரு. இந்த நேசமணி அடுத்து நம்ம கவுண்டமணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. கவுண்டமணிக்கு ஃபோன் பண்ணோடனே அவர் என்ன சொல்லுவார்னா, ஹலோன்னு நல்லா கவுண்டமணி வந்து பெருசாக கொட்டாயிட்டு என்னப்பா நேசமணி சொல்லுன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே என்ன சொல்வார் உடம்பு ஒன்று, ஹலோன்னு வாங்க கவுண்டமணி சார், நான் உங்களுக்காக லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க, நான் ஜெட் அனுப்புகிறேன்னு சொல்லுவார். உடனே அடுங்க உக்காமக்கா, என்னடா பேசுகிறீங்க நீங்கள், நான் இன்னும் தூங்கி எழுந்திரிச்சு பல்ல விளக்கில் ஃப்ரெஷ்ஷாக பல அது கொஞ்சம் நீ மதியம் சாப்பாடு கூப்பிட்டியேன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்டமணி காண்டாயிருவார். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே ஒரு கதை நமக்கு புரிஞ்சு என்னன்னு, நேசமணி கிழக்கு பக்கம் ஈஸ்ட் சைடு நம்ம இந்தியா சைடு ஃபோன் பண்ணுறாருன்னா காலம் வந்து முன்னே இருக்குது. அப்போ இப்போ நேசமணி குக் பண்ணுறாரு. இப்போ நேசமணி குக் பண்ணி நம்ம நேராக போய் யாருக்கு இப்போ கேப்டன் கொடுக்க போகிறாருன்னா என்ன ஆகும், ஒரு நிமிஷத்தில் அவர் இந்தியாவுக்கு வந்துடுவார். ஆனால் வந்தால் அவரோட வாட்சில் எவ்வளோ டைம் இருக்கும், 12 மணி மதியம் இருக்கும், அவர் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வர்றாரு. ஆனால் அங்கே வந்தால் என்ன நேரமாக இருக்கும், சாயந்தரம் 6 மணியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அவர் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து 6 மணி நேரத்தை கடந்துட்டார். ஸோ ஆப்வியஸ்லி அவர் வந்து 6 மணி நேரத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக பெற்றார் வாழ்க்கையில். ஸோ ஹீ ஹேட் கெயின் ஹிஸ் டைம். ஸோ ஈஸ்ட் சைடு மூவ் ஆனால் நீங்கள் டைம் வந்து கெயின் பண்ணுவீங்க. அதே போல் ஒரு வேளை அப்படின்னா ஃபார்வர்ட் அவங்களோட அவரோட வாழ்க்கையில் அவர் முன்னாடி போயிட்டார். அப்படின்னா ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ டைம் ட்ராவல் பண்ணுறாரு பாருங்கள் நம்ம நேசமணி, 6 மணி நேரம் ஃப்ரண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டாரு, முன்னாடி ட்ராவல் பண்ணுறாரு. அதே போல் நேசமணி ஜெட் எடுத்துகிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம கவுண்ட் பண்ணி மீட் பண்ண போகிறாருன்னா என்ன நடக்கும் அந்த நேரம், ஆப்வியஸ்லி அங்கே நடக்கிற விஷயம் என்னென்னா அவர் வந்து விடிய காலையில் 6 மணிக்கு போய் நம்ம கவுண்ட் மணி எழுப்பிட்டுவார். அவர் வேறு நைட் ட்ரெஸ்ஸில் அப்படி எழுந்திரிச்சிட்டு துண்டை போட்டு எழுந்திரிச்சு போவார். அவர் பார்த்து பயந்துருவார் செகண்டரி. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பாருங்கள், விடிய காலையில் 6 மணிக்கு போய் லஞ்சு கொடுப்பார், மிதி வாங்குவார். அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா அவர் வந்து அவரோட காலகட்டத்தில் மதியம் 12 மணி இருந்து அதே நாள் அவர் விடிய காலைக்கு போயிட்டார். ஸோ ஆப்வியஸ்லி என்னென்னு அவரோட காலத்தில் பின்னாலைக்கு போயிட்டார். ஸோ அவரோட காலத்தில் பின்தங்கி போயிட்டார், அவரோட டைம் வந்து லாஸ் ஆகிட்டார். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, அவர் ஈஸ்ட் சைடு போகிறாருன்னா டைம் கெயின் பண்ணுறாரு, வெஸ்ட் சைட் போகிறாருன்னா டைம் லாஸ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் உங்களோட டைம் ஜோன்ஸு, ஸ்டாண்டர்ட் டைம் ஜோன்ஸோட டிஃப்ரென்சஸ் எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. அதே போல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறன்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நண்பா, ஈஸ்ட் வெஸ்ட்னு கன்ஃபியூஸ் ஆகிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம எர்த் வந்து எந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது, எர்த் எப்பயுமே வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சைடுக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ நம்ம எர்த்துன்ற ஒரு பஸ் நினச்சிங்கன்னா, அந்த பஸ்ஸில் ஜனங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஃப்ரண்ட் ஒரு 4th கியரில் ஃபார்வேர்டாக போயிட்டுருக்குனா என்னென்ன, ஃபார்வேர்டு வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகுதுனா அது ஃபார்வேர்டு போகுது. அப்படின்னா காலத்தில் முன்தங்கி போகுது. ஸோ ஆப்வியஸ்லி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சைடு யார் போனாலும் நம்ம காலத்தில் முன்னாடி போயிடுறோன்னு மீனிங். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சைடு போகிறோன்னா காலத்தில் முன்னாடி போகிறோம். ஒருவேளை அதே எர்த்து ரிவர்ஸ் கியரில் சுற்றிச்சுன்னா என்னது, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிற மாதிரியா. ஸோ இப்போ எர்த்து வந்து ரிவர்ஸ் கியரில் போகுதுனா ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ இப்போ ரிவர்ஸ் கியரில் எடுத்து போகிறான்னா நம்ம காலத்தில் பின்னாடி போகிறோம். அதே 12 மணிக்கு நம்ம நேசமணி ஜெட் எடுத்துகிட்டு ஈஸ்ட் சைடு வந்தாருன்னா காலத்தில் முன்னாடி போயிடறாரு, சாயந்தரத்துக்கு போயிடறாரு. அதே ஜெட் எடுத்துகிட்டு பின்னாடி போகிறாருனா அப்படின்னா வெஸ்ட் சைடு போகிறாருனா உடனுக்குடனே அவர் காலத்தில் முன்னாடி போகிறாரு, காலையிலேயே 6 மணிக்கு போயிடுறாரு. அவர் நினச்ச அந்த ஜெட் எடுத்துகிட்டு டைம் ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டைமோட வித்தியாசங்கள் எல்லாமே. ஸோ அதனால தான் நம்ம காலையில் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு நம்ம நைட்டுன்னு சொல்லுவோம். அதே போல் நம்ம இங்கே ஒரு
சிக்ஸ் ஓ கிளாக்னு சொல்கிறோன்னா அங்கே வந்து அப்போ தான் விடி ஒரு மதியம் 12 மணிக்கு தான் அங்கே விடிஞ்சிட்ருக்கோம். எங்கள் லண்டனில் விடிஞ்சிட்ருக்கோம். நிறைய பேருக்கு நீங்கள் பார்ப்பீங்க, அது வந்து டைம் வேரியேஷன்ஸ்னால வர்றது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டைம் ஜோனை பார்த்துட்டு டேட் லைனை பற்றி பார்க்க போகிறோம். டேட் லைனில் கூட டைம் ட்ராவல் பண்ணுறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்ப்போம் நண்பா. ஸோ இதெல்லாமே நான் கிளியராக உங்களுக்கு திருப்பி எடுக்கிறேன். இப்போ டைம் பற்றி பார்த்தீங்கன்னா, டைம் வந்து எப்பயுமே ஈஸ்ட் டைரெக்ஷனில் போகிறோன்னா டைம் வந்து கெயின் ஆவீங்க, நம்ம பார்த்தாச்சு, அதிகமாக பெறுவீங்க. அதே போல் வெஸ்ட் சைட் போகிறோன்னா உங்களோட டைம் வந்து நீங்கள் இழந்துருவீங்க, நம்ம நெஸ் பண்ணி போன மாதிரி தான். அதே போல் கிரீன்விச் டைம்னா, அதை நம்ம பிரைம் மெரிடியன் சொன்னால், இது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டைரெக்ஷனாக எந்த இடத்துலனாலும் அப்படி தான் நடக்கும். கிரீன்விச் மெரிடியன் டைமுக்கு நீங்கள் ஈஸ்ட் சைட் போகிறீங்கன்னா டைம் கெயின் பண்ணுவீங்க, வெஸ்ட் சைட் போகிறீங்கன்னா டைம் லூஸ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று தான், புதுசாலாம் இல்லை. அதே போல் ஒரு ரொட்டேஷன் ரெவல்யூஷனில் ரொட்டேஷனுக்கு எடுத்து வந்து 360 degrees ரொட்டேட் ஆகும், 24 hours அப்படியும், 1 hour 15 degrees லாங்கிடியூட், 1 degree 4 minutes. ஸோ இதெல்லாம் படித்ததுனால ஒரே வாட்டி ஸ்பீடாக போயிடுறேன். அதே போல் உலகத்தில் வந்து 24 ஸ்டாண்டர்ட் ஜோன் பிரிச்சிருப்போம். ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஜோனும் வந்து ஒரு 15 degrees லாங்கிடியூடில் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, நம்ம டாபிக் பார்த்ததே திருப்பி பார்க்கணும்னா கொஞ்சம் வேகமாக போவோம், இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். இப்போ பாருங்கள், டைம் ஜோன்ஸ்னு பிரிச்சாச்சு. ஒரே கண்ட்ரிக்கு பல டைம் ஜோன்ஸ் இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஏன்னா இப்போ பாருங்கள், ரஷ்யா வந்து சின்ன ரஷ்யாவா, அவ்வளோ பெரிய ரஷ்யா. ஸோ அதனால எல்லாத்துக்கும் ஒரே டைம் ஜோன்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால அவங்க தனித்தனி டைம் ஜோன் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 11 டைம் ஜோன் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரஷ்யாவோட இந்த கடைசியும் இந்த கடைசியும் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 11 வாட்டி டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். இது முன்னாடி பார்த்த மாதிரி தான், நேசமணி டக்குன்னு விஜயகாந்த் மீட் பண்ண வந்துட்டார்னா என்னென்னு, அவர் வந்து அவர் வாட்சில் 12 மணி தான் இருக்கும். ஆனால் அந்த நேரம் அங்கே நேரம் என்ன, ஈவினிங் 6 PM. ஸோ ஆப்வியஸ்லி அவரோட கிளாக் வந்து அவர் வாட்சை வந்து சரி பண்ணிக்க வேண்டி வரும். ஸோ அதுதான் அங்கே நம்ம பார்க்குற கான்செப்ட். ஸோ அதே போல் இப்போ அதிகபட்சமான டைம் ஜோன்ஸ் எந்த கண்ட்ரிக்கு இருக்குன்னா ஃப்ரான்ஸ். யாருமே இதை யோசிச்சிருக்க மாட்டீங்க, ஃப்ரான்ஸுக்கு தான் இந்த டைம் ஜோன்ஸும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரஷ்யாவுக்கு, நெக்ஸ்ட் யூகே, அதே போல் ஆஸ்திரேலியாவுக்கு 8 இருக்குது, கனடாவுக்கு 6 இருக்குது. எதுக்கு ஃப்ரான்ஸுக்கு அதிகபட்சமாக 12 டைம் ஜோன்ஸ் இருக்குன்னா, ஃப்ரான்ஸ்லாம் அவ்வளோ பெரிய ரஷ்யாவோட பெரிய கண்ட்ரிலாம் இல்லை, பட் ஆனால் ஃப்ரான்ஸ் சின்ன கண்ட்ரியாக இருந்தால் கூட அந்த ஃப்ரான்ஸ் வந்து பல ஐலாண்ட்ஸை வந்து சொந்தமாக்கி வச்சுருக்கு. அவங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க இம்பீரியலிசம் பண்ணும்போது எல்லா ஏரியாவும் கான்கியூர் பண்ணிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஐலாண்டுக்கும் ஒரு ஒரு டைம் ஜோன் இருக்கனால எல்லா டைம் ஜோன்ஸும் சேர்த்து போட்டுக்கிட்டால் ஃப்ரான்ஸுக்கு வந்து 12 டைம் ஜோன்ஸ் வருது. ஸோ அவ்வளோதான். அதே போல் இப்போ நம்ம இன்டர்நேஷனல் டேட் லைன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேட் லைன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். டைம் ஜோனுக்கும் டேட் லைனுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. இங்கே வந்து நம்ம டைமோட மாற்றத்தை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த டேட் லைனில் என்னென்னா நம்ம தினத்தோட மாற்றம், ஒரு நாளோட மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்றதை உங்களுக்கு கிளியராக நான் மென்ஷன் பண்ணுறேன் நண்பா. ஸோ இப்போ நம்ம ஒரு டாப் வியூவில் எர்த்தை பார்ப்போம். எர்த்தை வந்து இது நினச்சிங்கன்னா குளோபல், ஒரு டாப் வியூவில் பார்க்குறோன்னா இந்த பக்கம் என்ன இருக்குது, இது பிரைம் மெரிடியன். ஸோ இந்த பிரைம் மெரிடியன்னா நம்ம பார்த்தோம் 0 degrees லாங்கிடியூட். அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் இருக்குது, அதுதான் 180 degrees லாங்கிடியூட்னு சொல்லுவோம். 180 degrees லாங்கிடியூட் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொல்லுவோம். இது என்னடா நேரெல்லாம் பாம் மாதிரி ஜிக் ஜிக்னு நெளிஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க. அதை பற்றியும் காரணத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பிங்க் கலரும் திங்கக்கிழமை நினைப்போம், அதே போல் ப்ளூ கலரை டியூஸ்டே நினைப்போம். இதை பொறுமையாக கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் வந்து உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பெறலாம். ஒரே நாளில் ஒரே வருஷத்தில் 2 வாட்டி உங்கள் பிறந்தனால கொண்டாடலாம். அது எப்படின்றதை இதை தெளிவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிங்க் கலர் கம்பேர் பண்ணும்போது பிங்க் கலரில் இந்த இடத்துல வந்து ஒரு 15:00 3 PM சாயந்தரம் 3 மணி, அதே போல் சாயந்தரம் 6 மணி, 6 மணியாக சிரிட்டிச்சா. ஸோ இந்த டார்க் ஷேடட் ரீஜன் எல்லாமே இருட்டின ரீஜன். ஸோ 6 மணி காலையில் விடிஞ்சிடும். ஸோ 6 மணி, அதே போல் 9 மணி இன்னொரு இடத்துல டைமிங்கு, அதுக்கடுத்த டைமிங் வந்து இங்கே பாருங்கள் ஒன்று 1 hour ஆட் ஆகிட்டே இருக்கும். நான் அதை வந்து விவரமாக அவங்களுக்கு பிளேனில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எப்படி கெயின் ஆகுது எப்படி லாஸ் ஆகுதுன்னு. அதே போல் இங்கே 12:00 மிட்நைட் தான்ச்சுனா டியூஸ்டே ஆயிருமா. ஸோ அந்த ப்ளூ கலரில் வந்து டியூஸ்டே 3:00 AM, டியூஸ்டே 6:00 AM, டியூஸ்டே 9 AM, டியூஸ்டே 12 noon, திருப்பி டியூஸ்டே 3 PM. ஸோ இங்கே தான் ஷாக், டியூஸ்டே 3 PM வந்துச்சு. ஸோ டியூஸ்டே 3 PM வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அதே இந்த பக்கம் வந்து மண்டே 3 PM பாருங்கள், ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இங்கே மண்டே 3 PM, இந்த இடத்துல டியூஸ்டே 3 PM. ஆப்வியஸ்லி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஜெட் இன்ஜின் வச்சுருந்தோம், ஒரே நிமிஷத்தில் உலகத்தில் எந்த மூலிக்கு அனுப்பணும். ஸோ அந்த ஜெட்டை ஏறி நான் ஒரு வேளை இந்த இடத்துல இருந்து டக்குன்னு இந்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டேனா என்ன ஆகும், என்ன ஆகும் உடனே உடனே ஒரு நிமிஷத்தில் நான் இந்த இடத்துக்கு வந்ததுனால இப்போ என் வாட்சில் டைம் எவ்வளோ எனக்கு, டியூஸ்டே 3 PM, டியூஸ்டே 3 PM. ஆனால் வித்தின் 1 மினிட்ல நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா அந்த டைம் எவ்வளோ, மண்டே 3 PM. ஸோ ஆப்வியஸ்லி நான் மண்டேவை கடந்து தான் டியூஸ்டேக்கே வந்திருக்கேன் இந்த இடத்துல. ஆனால் திருப்பி நான் டைம் ட்ராவல் பண்ணி திருப்பியும் நான் மண்டே 3 PM போயிட்டேன்.
அப்போ என்னோடய வாழ்க்கையில் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு, நான் இன்னொரு வாட்டியும் அதே நாளாக வாழலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சா? ஒரு வேலை இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நாளை பெறுறது. ஸோ இதுதான் அதே போல் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ இந்த இடத்துல அந்த ஜெட் இன்ஜினியரி டக்குன்னு இந்த பக்கம் வந்துட்டேன்னா இங்கே எனக்கு 3 PM மண்டே. அதே போல் நான் இந்த பக்கம் போயிட்டேன்னா என்ன ஆகும், இந்த இந்த சைடில் உடனே இங்கே டைம் எவ்வளோ, 3 PM டியூஸ்டே. ஆஹா, அப்படின்னா நடுவில் ஒரு காலம் ஒரு நாளே நம்ம மிஸ் ஆகிட்டோம். என் வாழ்க்கையில் ஒரு நாள் என்பதே எனக்கு மிஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஃபியூச்சருக்குள்ளே போயிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி பாஸ்ட்க்கு வந்தேன், இப்போ நான் ஃபியூச்சருக்குள்ளே போயிட்டேன். இது எப்படி நடக்கும், இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன்ன்றதை நம்ம இப்போ பார்த்தாச்சு. இது எல்லாமே இமேஜினரி தான், அந்த டேயோட மாற்றத்தை காட்டுறதுக்காக தான் நம்ம இன்டர்நேஷ்னல் டேட் லைனே எடுத்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு இமேஜ் காட்டுறேன். ஓகே நண்பா, இங்கே பார்க்கலாம். இதுதான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன். இங்கே நடுவில் கோடு போட்டிருக்காங்கல்ல, இதுதான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன். ஃபிஜியில் இருக்க டோவாலு ஏதோ ஒரு ஐலாண்ட் இருக்கும், அந்த ஐலாண்டில் தான் இது. அது முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் வச்சுக்கலாம். இந்த போர்டு பாருங்கள், இன்டர்நேஷ்னல் டேட் லைன் இந்த பக்கம் அந்த பக்கம். இது வந்து டுடே, இன்றைக்கி என்ன நாள், டியூஸ்டேன்னு எடுத்துப்போம். இது டியூஸ்டே. எஸ்டர்டேன்னா என்னது, நேற்று. எஸ்டர்டே நேற்றுனா என்னது, மண்டே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இன்டர்நேஷ்னல் டேட் லைனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் வெஸ்ட்டு, அதே போல் இந்த பக்கம் ஈஸ்ட். ஸோ இப்போ டியூஸ்டே 3 PM இருக்குது, நடுவில் இன்டர்நேஷ்னல் டேட் லைனுக்கு. மண்டே 3 PM இருக்குது, நடுவில் இன்டர்நேஷ்னல் டேட் லைனுக்கு. ஸோ இப்போ நான் வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடுக்கு மூவ் ஆகிறேன், அப்படியே ஜம்ப் ஆகிறேன். ஜம்ப் ஆனேன்னா என்ன நடக்கும், நான் டியூஸ்டே 3 PM இருந்து திடீர்னு மண்டே 3 PM என் டைம் மாறும். ஸோ ஆப்வியஸ்லி நான் காலத்தை கடந்து போயிட்டேன், பின் கடந்து போயிட்டேன். ஸோ என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு நாளை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதே போல் தான், ஒரு வேளை நான் ஈஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட் சைடு வரேன்னா மண்டே 3 PM இருக்குது, டக்குன்னு என்னவாகும், டியூஸ்டே 3 PM மாறிடும். டியூஸ்டே 3 PM மாறிடுச்சுன்னா அப்படியே ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் இழந்துருவேன். அதே போல் பர்த்டே எப்படி நான் 2 times செலிப்ரேட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு டியூஸ்டே பர்த்டேன்னு நினச்சிக்கோங்க. அப்போ டியூஸ்டே 12 AM இருக்குது, இங்கே என்னது, மண்டே 12 AM. ஸோ இது மண்டே 12 AM, இது டியூஸ்டே 12 AM. ஸோ இப்போ நான் டியூஸ்டே 12 AM ஆயிடுச்சு, எனக்கு டியூஸ்டே தான் பிறந்தனால நான் நான் கிராண்டாக கேக் கட் பண்ணி டியூஸ்டே 12 AM நல்லா பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டேன். பண்ணி முடித்த பிறகு திருப்பி நான் வந்து இதை தவி இந்த பக்கம் வந்துட்டேன்னா என் டைம் என்னவாகும், மண்டே 12 AM. அப்படின்னா இன்னும் எனக்கு பிறந்தநாள் வரல, இன்னொரு ஒரு நாள் நான் இங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணனா ஒரு 24 hours திருப்பி எனக்கு பிறந்தநாள் வரும். திருப்பி டியூஸ்டே 12 AM வரும், நான் உடனே பிறந்தநாளுக்கு செலிப்ரேட் பண்ணலாம், கவலைப்படாதீங்க, இந்த பக்கம் வந்து வெனஸ்டே வந்துடும். ஸோ அதுதான் நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஒரே வாட்டி நம்ம ஒரு நாளை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், டைம் ட்ராவல் எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு விவரமாக புரிஞ்சு. ஸோ உங்களுக்கு கிளியர் கிளாரிட்டி வந்துச்சு. இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் சைட்னால இங்கே பார்க்கலாம், டூரிஸ்டெல்லாம் அப்படி டைம் ட்ராவல் மாதிரி ஒரு குதூகலமாக தவி டைம் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. நேற்று இன்றைக்கின்னு அவன் மாறி தவிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நேசம் பண்ணியிருந்தோம்னா எப்போனாலும் தவி காலத்தை கடந்து வந்துடுவார். ஸோ இதுதான் நமக்கு தேவையான கான்செப்ட் புரிஞ்சா இப்போ நம்ம டைம் சப்ஜெக்ட் வரும். இன்டர்நேஷ்னல் டேட் லைன்னா 180 degrees லாங்கிடியூட், இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இது வந்து டே மாறுறதுக்காக தான் முக்கியமான, ஒரு டேட் மாறுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன். இன்டர்நேஷ்னல் மெரிடியன் கான்ஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு கிரீன்விச் மெரிடியன் எல்லாமே கொடுத்தாங்க, 1884 அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் இதில் கான்செப்ட் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிய வச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போனோம்னா என்னன்னு, டே இஸ் கெயின்டு. வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் டியூஸ்டேருந்து மண்டேக்கு போயிருந்தீங்க, ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது. அதே போல் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா டக்குன்னு ஃபியூச்சருக்குள்ளே போயிருவீங்க, அப்போ ஒரு நாளை வந்து நீங்கள் இழந்துருவீங்க. அதுதான் உங்களுக்கான விஷயம். ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் டேட் லைனில் முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் நீங்கள் படிக்கிறீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்க முன்னாடி இன்டர்நேஷ்னல் டேட் லைன் எதுக்குப்பா பாம்பு மாதிரி நெளிஞ்சு மெளிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டுனேன். அந்த நெளிவுக்கான காரணம் என்னென்னா, அந்த டேட் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போடும்போது பசிபிக் ஐலாண்ட்ஸில் வந்து, பசிபிக் ஓஷனில் வந்து சில ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஐலாண்ட்ஸ் எல்லாம் ஒரே ரூல் அப்படின்னா ஒரே ராஜ்யத்தில் ரூல் செய்யப்படுறதுனால அவங்களுக்கு என்னன்னா, அவங்க எல்லாமே ஒரே டைம் ஜோன் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் இன்றைக்கி ஒருத்தர் நாளைக்குன்னு டைம்லாம் மெயின்டைன் பண்ணால் சரி வராது. அதனால தான் இந்த டைம் ஜோனை வந்து கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் எல்லாம் சுற்றி வந்து அவங்க ட்ரா பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த டைம் ஜோன் வந்து கொஞ்சம் நெளிஞ்சு விளிஞ்சு அப்படி மூவ் ஆகிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இந்த டைம் ஜோன் பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் என்னென்னு நீங்கள் ஞாபகிச்சுக்கணும். கிரிபாட்டி ஐலாண்ட் வந்து டெட்லைனுக்கும் பக்கத்தில் இருக்குது, அதே போல் ஈக்குவேட்டருக்கும் பக்கத்தில் இருக்குது. டக்கேலோன்னு இருக்குது, சொமாவான்னு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஐலாண்டு. டோங்கோ ட்ரென்ச் எல்லாம் இருக்குது. அதே போல் ஃபிஜி ஐலாண்ட்ஸ் நிறையா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே கிரிபாட்டி ஐலாண்டும் ஹவாய் ஐலாண்டும் ஒரே லாங்கிட்யூட், ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஆனால் கிரிபாட்டி வந்து இன்றைக்கி டியூஸ்டே, அதே போல் ஹவாயில் வெனஸ்டே. பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் இருந்தால் கூட
ஸோ இது வெனஸ்டே இல்லை, அது எஸ்டர்டே இல்லை, அப்படின்னா மண்டே. ஸோ இது மண்டே. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஒரு நாள் வந்து முன்ன பின்ன வந்து எப்படி மாறுது என்பது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டேட்லைன் பற்றி. அதே போல் இந்த சைடீரியல் டைம் இதெல்லாம் என்னென்னா டைம் எப்படி மெஷர் பண்ணுறோன்ற விஷயம் இதை பற்றிலாம் அதையும் தெரிஞ்சுக்கானே சிம்பிளாக ஒரு ப்ரீஃப் வியூ சொல்லிடுறேன். இவ்வளோ லென்த்தாக நோட்ஸ்லாம் இதுக்கு தேவையே இல்லை. ஒரு விஷயம், சைடீரியல் டைம்னா தினம் தினம் வெள்ளி அப்படின்னா ஸ்டார்ஸோட மூமெண்ட் வச்சு ஒரு நாள் கணக்கெடுது. ஸ்டார்ஸும் நம்ம பூமி சுற்றி வரதுனா 24 நேரம் தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார் சுற்றுறதுனாலாம் நம்ம வெள்ளிகள் மூவ் ஆகிற மாதிரி தெரியாது, பூமி சுற்றுறதுனால தான் தெரியும். அதனால் அதை வச்சு கால்குலேட் பண்ணுறதா நம்ம சைடீரியல் டைம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் 24 hours இருக்கும், ஒரு ஹவருக்கு 60 minutes இருக்கும், ஒரு மினிட்டுக்கு 60 seconds எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ரல் சோலார் டைம்னா நம்ம சூரியனோட நிழலை வச்சு அன்னைக்கு அந்த நேரத்தோட டைம் கண்டுபிடிக்கிறது. சண்டே யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம், அதுதான் அப்ரன் சோலார் டே. இல்லாட்டா அப்ரன் சோலார் டைம் அதெல்லாம் அவ்வளோ துல்லியமாக சொல்லாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் ரெகுலர் கிளாக் கூட அது செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னொரு டைம் கண்டுபிடிச்சாங்க, மீன் சோலார் டைம். மீன் சோலார் டைம்னா நம்ம சூரிய ஒளி வந்து மூவாறத வச்சு காலை விடியல் இன்னும் சாயந்தரம் இருட்டு இது எல்லாத்தையும் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த மீன் சோலார் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் மீன் டைம்னு சொல்லுவாங்க. இதனால என்னென்னா ஒரு யூனிஃபார்மாக எல்லா டைம் மெயின் பண்ணி 24 hours அது எல்லாமே நம்ம தெரிஞ்சது தான். இதே போல் சோலார் டேயில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் நம்ம மெயின்டைன் பண்ணோம். சிவில் டைம்னு எப்போன்னா ஆன்டி ஏஎம் பிஎம்னு நம்ம ஃபாலோ ஆகணும். ஏஎம்னா என்னது, காலையில் மிட் நைட் இருந்து மதியம் வரைக்கும். அதே போல் போஸ்ட் மெரிடியம் பிஎம்னா நடு மிட் நூனில் இருந்து மிட் நைட் வரைக்கும். அதே போல் நம்ம ரயில்வே டைம்னு சொல்லிட்டுருவோம், பட் ஆனால் ஒரிஜினல் அதோட பேர் என்ன, ஆஸ்ட்ரோனாமிக்கல் டைம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 24 hours டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரயில்வே டைம்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் டைம்னு சொல்லுவோம். இதை வந்து ஃபஸ்ட் அடாப்ட் பண்ணது வந்து 1 January 1925 நம்ம அடாப்ட் பண்ணிட்டு ஃபாலோ ஆகிட்ருக்கோம். அதே போல் எதுக்குன்னா இன்னொரு விஷயம், ஸ்டாண்டர்ட் டைமுக்கான காரணம் என்னென்னா நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆல்ரெடி ஒரே கண்ட்ரியில் வந்து ரெண்டு மூணு விஷயம் வந்து நம்ம ஃபாலோ ஆக முடியாது. அதனால தான் ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு நடுவில் பாஸ் ஆகிற ஒரு லாங்கிடியூட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கண்ட்ரி வந்து அவங்க சட்டம் இயக்கிறதுக்கு கண்ட்ரியை வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகிறதுக்காக அந்த ஸ்டாண்டர்ட் டைம் கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்தியாவுக்கு கொடுத்த ஸ்டாண்டர்ட் டைம் லாங்கிடியூட் எதுன்னா 82.5 degrees ஈஸ்ட். இதுதான் நம்ம இந்தியாவுக்கான ஸ்டாண்டர்ட் டைம். கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 5:30 அந்த க்ரீன்விச் டைமுக்கு வந்து 5:30 to 5.5 hours வந்து அஹெடாக இருக்கும், முன்னாடி இருக்கும். அதே போல் இந்த லாங்கிடியூட் வந்து எதுக்குள்ளே பாஸ் ஆகும்னா சங்கர்கர் ஃபோர்ட் மிர்சாப்பூருக்குள்ளே தான் பாஸ் ஆகும். அது அலகாபாத்தில் இருக்குது, யூபியில் இருக்குது, அதோட தான் ஃபாலோ ஆகும். ஆந்திராவில் காக்கிநாடா கிட்ட கூட பாஸ் ஆகும். அதே முக்கியமான சிட்டிஸ் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் எதுலாம் பாஸ் ஆகுதுன்னு நீங்கள் மேப் படிக்கணும். இல்லைனா இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் மேப் சர்ச் பண்ணி கூட ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் நல்லது தான். சத்தீஸ்கர் கிட்ட கூட ராய்ப்பூர் கிட்ட பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட இதை நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ணுறோம்ல அந்த ஃபோர்ட் மிர்சா, அதோட நம்ம லேட்டிடியூட் கூட தெரிஞ்சுக்கிறதுனால தான் 25 degrees லேட்டிடியூட். மற்றபடி இது பிரைமரிடின்னு வச்சு தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, நோ இஷ்யூஸ். ஓகே, நம்ம இதெல்லாமே விவரமாக பார்த்தாச்சு. ஓகே நண்பா, இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பிபி எஜுகேஷன் வேர்ல்டு கிட்ட கிரியேட் அவைலபிள், சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் ஃபோர் லாங்குவேஜ்லாம் நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். நான் உங்கள் எஸ்பி ராஜன். நம்ம சேனல் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசி டைம் பேசி அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அவங்க படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் போய் கற்றுக்கலாம். அதே போல் ஒருவனா எத்தனை மாற்றம் செய்யணும்னா எதுவும் முடியாது. ஸோ எல்லாருமா சேர்ந்து தான் ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும். அதனால் நம்ம சேனலுக்கு நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் மூலியமாக இல்லை பேடிஎம் மூலியமாக நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம். நான் இன்னும் இந்த சேனலில் ஃபர்தராக டெவலப் பண்ணுற கேமரா இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் வாங்கி உங்களுக்காக நிறைய கிளாஸ் வந்து நான் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவேன். தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துமே மிக்க மிக்க நன்றி. நான் உங்கள் எஸ்பி ரஜன் பாய் சைனிங் ஆஃப். டேக் கேர்.